தமிழ் புத்தாண்டு ஒரு நல்ல காரியம் பண்ண வேண்டிய பரவாயில்ல. டெய்லி சுட சுட ஆகி வச்சு வந்துருங்க. அப்படியா? ஓகே. எங்க அம்மா அங்க உட்காந்துருக்காங்க. இவ அரியற அரியற காலையில 6 மணில இருந்து தேங்காய் சுரண்டிட்டு இருக்கப்ப 6 மணில இருந்து விட்டா நைட்ல தான் வந்துட்டு இருக்கறோம் சொல்லுங்களே. மணி இப்போ 9 மணி ஆகுது. இது பாலை இதுல சொரண்டி. ஏன் பாப்பா 6 மணில இருந்து தான் சுரண்டிட்டு இருக்கா? 5 மணில இருந்து. பாரு 5 மணில இருந்து. சொல்லுங்க. ரெண்டு நாள் சுரண்டறா. இது வந்து எங்க மரத்துல உரிச்சது. ரெண்டு நாள் சுரண்டறா. ஒரு தேங்காய் சட்னி வைக்கிறதுக்கு இவ்வளவு நேரமா சுரண்டிட்டு இருந்தீங்கன்னா ஒரு புத்தாண்டு அன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் இல்லையா? ஒரு காளான் பிரியாணி அந்த மாதிரிலாம் எதுவும் செய்யறது? நேத்து நைட் மட்டன் பிரியாணி சாப்பிட்டேன். காலை இன்னைக்கு மஷ்ரூம் பிரியாணி. அது செஞ்சிட்டு இருந்தா லேட் ஆகும். இப்ப டிஃபன் செஞ்சு சாப்பிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்து அப்புறம் அதான் செஞ்சுக்கலாம். இட்லி இட்லி சட்னி குளிச்சுட்டு பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வாங்கல. நானும் டிரைவிங் ஸ்கூல் கிளம்புறேன். எங்க வீட்டுல வரும் காலையில நிலவரம் இப்படித்தான். சண்டை போட்டு கிடக்க வேண்டிய நிலவரம். எல்லாரும் கோயிலுக்கு போங்க. இட்லி தின்னே என் காலம் போயிருக்கு.